எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த இனிமையான இரவு நேரத்திலே நினைவு கூர்ந்து உலக தமிழர்களையும் ஒட்டுமொத்த நம்பிக்கை நட்சத்திரமாகவும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பாதுகாக்க இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து கொண்டிருக்கும் ஓய்வறியா சூரியன், 94 வயதை நெருங்கினாலும் இன்னும் தனது சுவாச காற்றிலும் இரத்த அணுக்களிலும் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் தமிழின தலைவர், முத்தமிழ் அறிஞர், நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சீரிய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பேருந்து கட்டணத்தை உயர்த்திய இந்த அதிமுக அரசை கண்டித்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன், மரியாதைக்குரிய எளிமை என்பதை அவரிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று பல மேடைகளிலே நான் சொல்வதுண்டு. காரணம், அவர் மேயராக இருந்த பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக எத்தனை பொறுப்புகள் வந்தாலும் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் எளிமையோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் அவர் தான். ஏன்னா ஒரு ஆள் அன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், 35 பேர் பின்னாடி வர்றேன், நான் ஏதோ சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றாரு போல இருக்குன்னு பார்த்தா 6வது வார்டு செயலாளருங்கிறேன். 6வது வார்டு செயலாளரே 32 பேரோடு வர்றப்ப ஒரு மேயராக, ஒரு மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களது அருமை அண்ணன் எளிமையாக எல்லோரிடம் பழகுவதால் தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெயர் எல்லோரும் பாராட்டுகின்ற வகையில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வரவேற்புரை ஆற்றியிருக்கிற சு சேகர் அவர்களையும், வேளச்சேரி மணிமாறன் அவர்களையும், கராத்தே தியாகராஜன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கிய அருமை சகோதரர் ஆளூர் சா நவாஸ் அவர்களையும், அப்துல் சமத் அவர்களையும், மற்றும் ஷேக் முகமது அபுபக்கர் அவர்களையும், விவசாய தொழிலாளர் அணியினுடைய பொதுச் செயலாளர் பொன்குமார் அவர்களையும், இளம் புரட்சி புயல் அருமை சகோதரர் மல்லை சி சத்யா அவர்களையும், பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று பலருக்கு தெரியாத தகவலை இங்கே வெளியிட்ட எங்களுடைய அருமை சகோதரர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் டிகேஆர் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் டிகே ரங்கராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய முதுபெரும் கம்யூனிஸ்ட தலைவர் மரியாதைக்குரிய தா பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை சகோதரியார் மகிழா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வி நக்மா அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற திருநாவுக்கரசர் என்ற பெயருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அப்பர். திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற இன்னொரு பெயர் உண்டு. லோயர் லெவலில் இருந்த காங்கிரஸ் கட்சியை அப்பர் லெவலுக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் ஒரு நிலையை இன்று காங்கிரஸ் கட்சிக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன், மரியாதைக்குரிய, எனக்கு பின்னால் அவர் உரையாற்ற இருக்கின்ற காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் வணங்கி, நக்மா அவர்கள் பேசும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கள் பேசிய தமிழ் மிக அற்புதமான தமிழ். அவர்கள் வாயில் நமது தமிழ் மொழி கேட்கக்கூட தமிழ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்பதை அந்த தமிழ் மொழிக்கே ஒரு அழகை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். காரணம் என்னென்னா, இன்னைக்கு சிவராத்திரி. சிவராத்திரியில் எங்கெங்கேயோ முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்.
ஆனா இங்க நீங்கள் விழித்திருப்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரம சூர சம்ஹாரத்தை ஒழிப்பதற்காக இந்த சிவராத்திரியில இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தமிழ் அவர்களுடைய வாயில கேட்கும்போது எவ்வளவு சுகமா இருந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அதையே வந்து அவங்க வந்து சமஸ்கிருத படிக்க சொல்லியிருந்தா இன்னும் 30 வருஷம் ஆயிருந்தாலும் அவங்களால படிச்சிருக்க முடியாது. தமிழ் நாட்டில் இருந்ததுனால தமிழ் மொழி எளிமையாக அவர்களுடைய வாயில் வருது. அதே சமஸ்கிருத வார்த்தைகளை சொல்லி பாருங்க, அடிவயிறுலாம் வலிக்கும். ஒரு 10 வார்த்தை சொன்னீங்கன்னா, ராஷ்டிரபதி, லோக்சபா, ராஜ்யசபா, முக்கியமந்திரி, ஜனாதிபதி, கேஸ் டபுள் வந்துடும் போல இருக்கு. ஆனால் தமிழ் வார்த்தைகளை சொல்லி பாருங்க, குடியரசுத் தலைவர், தலைமை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பாருங்க, எளிமையா இருக்கு. இதுதான் தமிழ் மொழி வந்து நமது நாவிற்கமலத்திலிருந்து நமது தொண்டைக்கு அழகு சேர்ப்பது எந்த மொழி என்றால் அதுதான் நமது தாய்மொழியான தமிழ் மொழி. இசைஞான இளையராஜா ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் தாய் மூகாம்பிகையில், சிவ சத்யாயித்தோ அதி பிரபபவித்தும் சத்த பிரபபவித்தும் நசே தேவம் தேவோ நகலு குசல கஸ்வந்தி துமபி அதஸ்வாம் ஆராத்யாம் அரிஹர விரிஞ்சாதி பிரவி பிரணந்தும் ஸ்தோத்தும் கதமக்ருத புண்யக பிரபவதி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி அப்படின்னு பாடிட்டுப்பார். இப்போ நீங்களாம் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னா ஒன்றுமே புரியல உங்களுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அடிவகுத்திலேருந்து பாடினேனே, யாராவது ஒரு ஆள் கை தட்டினீங்களா? ஏ கல்யாணி ராகத்தை இவ்வளவு சுத்தமாக ஒரு அருமையான தோத்திரத்தை பாடுறாரு அப்படின்ட்டு யாராவது ஒரு ஆளாவது. ஆனால் இப்போ நான் அதே கல்யாணி ராகத்தில் ஒரு தமிழ் பாடல் பாடுறேன், என்ன கைதட்டு கிடைக்குதுன்னு பாருங்க. சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே. அதே கல்யாணி ராகம் தான். இந்த சமஸ்கிருதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு குரூப்பு, ஜென்மத்துக்கும் கொண்டு வர முடியாது. காரணம் அது அடிவகுத்திலேருந்து வர்றத அதை பழகிறதுக்குள்ளே செத்துருவேன் எல்லாரும். ஆனால் இனிமையான நமது மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு சிவராத்திரி, சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தது பெரிய புராணம்னு சொல்கிறான். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்துருக்காரு தமிழில். அதே சிவபெருமான் திருவிளையாடலை சிவாஜி கணேசன் பேசுவார் வசனம், அங்கம் புழுதிபட அறவாளை நெய்பூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் கீரன் அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். உண்மையிலே சிவபெருமா இவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. சிவாஜி கணேசன் பேசின பிறகுதான் சிவபெருமான் மேலேயே நமக்கு ஒரு மரியாதை வருது. ஆனால் அந்த சிவபெருமானுடைய சிவராத்திரிக்கு இன்னைக்கு வட இந்தியாவில் இருந்தெல்லாம் கலைஞர்கள் வந்து ஒரு ஊரில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதா? சிவபெருமானுக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியுமா? பெரிய புராணத்துக்கு தமிழில் அடி எடுத்து கொடுத்த சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாது என்று அவருக்கு வேறு மொழியிலே அவருக்கு இன்று அர்ச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் என் தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்று தமிழ் கடவுளான அந்த சிவபெருமான். அந்த சிவராத்திரி நாளைக்கு இன்னொரு முக்கியமான நாள், காதலர் தினம். ரெண்டும் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க, சிவராத்திரி காதலர் தினம், சூப்பரான காம்பினேஷன். ஏன்னா சிவபெருமான அருமையான காதல் மன்னே. காரணம் என்னன்னா அவருக்கும் பார்வதிக்கு இடையில சண்டை வந்தப்ப சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, எங்கே வந்தாய் போ அப்படிம்பார். போய் வா என்று சொல்லுங்கள் போ அப்படிம்பார்.
உடனே சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிது, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை அப்படின்னு பார்வதியை எரிச்சிருவார். எரிச்சுட்டு பேசாமல் உட்காந்து ஒரு தம்மை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே. எவ்வளோ டான்ஸு டண்டனக்கண டண்டன ருத்ர தாண்டவம் ஆடி அதுக்கப்புறம் தேவர்கள் மூவர்கள்லாம் வந்து பார்வதியை திருப்பி கொண்டு வந்தோன்னா சக்தி சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை. இதைத்தான் அன்றைக்கே நம்ம கிராமத்தில் தெளிவாக சொல்லிட்டேன். சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு. இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணணுமாங்கிறேன். கிராமத்தில் அழகா சொன்ன மாதிரி சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு. நான் இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு இதைத்தான் நான் சொல்றேன், சக்தி இருந்தா செய், இல்லாட்டி செவனேன்னு. கிடையா என்ன ஆட்சி நடத்துற நீ? இன்னைக்கு இந்த தைரியமான இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த கொக்கியில் நீங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் பொம்மலாட்ட பொம்மைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பக்கோடா அரசியல். இன்று இளைஞர்கள் பக்கோடா விட்டு கூட பிழைத்துக் கொள்ளலாம், அது அற்புதமான தொழில். பேச்சில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதியா? கிராமத்தில் நம்ம பொம்பளையும் சொல்லுவாங்க, அவன்கிட்ட போயிடாதீ பேசியே புள்ள பத்துருவேன். அது பொம்பளைகளுக்கு தான் தெரியாது எப்படி தான் பெக்கிறாங்களோ. அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டும் தேன்லாம், அப்படியே தேன் அடையிலேருந்து அப்படி சொல்லி அப்படியே கொட்டும். நேரம் இல்லையா பேச்சு போ. நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறப்ப பாருங்களேன் அப்படியே, அப்போ அந்த ஆக்ஷனுகள்லாம் தும் போடுறீங்க. மேரி சபுனைக்கு ராணி கபு ஆயக்கி தூ ஆயிரு துமசு தானி கபு ஆயக்கி தூ சுராலியாக தும் மேஜோ தெல்கோ கோராக்கா கஸ்தா யமனு மேரா ரூபு தர மஸ்தானா பியார் மரா தீவானா தீவானா பக்கோடா. இப்போ நீங்கள்லாம் ஹிந்தி தெரியாதவங்க என்ன நினச்சிருப்பீங்க? லியோனி மாதிரிலாம் யாராலும் ஹிந்தி பேச முடியாதா? பின்னி படல் எடுத்தாருன்னு. நான் பேசினது ஹிந்தி தான், ஆனால் பூரா டுபாக்கூர். ஹிந்தி பாட்டோட முதல் வரியை பூரா ஒன்றா சேர்த்து கோர்த்து ஒரு ஸ்பீச், அவ்வளோதான். இதைத்தான் நரேந்திர மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இத்தனை வருஷமாக. இதைத்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி அன்னை சோனியா அவர்கள் சொன்னார்கள், 90 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் இளைஞர்கள் கேட்கிறார்களே ஒழிய உங்கள் அழகிய பேச்சு எங்களுக்கு தேவையில்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கூடியா. அழகான பேச்சா முக்கியம்? பெத்த தாய் சோகம் இல்லாமல் காய்ச்சலில் விடவிடன் நடுங்கிட்டு சாமியே காய்ச்சல் சாமியே அப்படிங்கிறது மகன்கிட்ட. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய் அப்படின்ட்டு காய்ச்சல் வந்து நடுங்குறண்டா, ஏன்டா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? அன்னையை போல் ஒரு தெய்வ ஐயோ அயோக்கிய பல ஆஸ்பத்திரி கூட்டு போட, ஏன்டா பட்டிமன்றத்தில் விட்டு போன பாட்டுலாம் இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்க? அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போட. பெத்த தாய் காய்ச்சலில் நடுங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அழகான பாட்டு தேவையில்ல, ஆஸ்பத்திரி கூட்டு போய் அந்த வியாதியை குணப்படுத்தணும், அதுதான் சரியான நடைமுறை. பெத்த தாய் காய்ச்சலில் இருக்கும் பொழுது அழகான பாட்டு பாடி கொண்டிருக்கிறார் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதை விடுங்க, அவர் பேச்சு கடந்துட்டு போகுது. நம்ம குரூப்பு இருக்கு பாருங்க, ஐயோ ஐயோ நம்ம தமிழக அமைச்சர்கள் மாதிரி ஒரு அதுக்கு அரசியல் விஞ்ஞானிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. டேங்க அப்பா, நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்களை பக்கோடா விற்க சொன்னாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யார் மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அது சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று அவர் சொல்கிற சில கருத்துக்கள் நியாயமானவை தான். எது எதுக்கு ஜால்ரா வாசிக்கணும்னு ஒரு வியவஸ்தையே வேணாமா ஐயா? ஒரு சின்ன கருத்தை கூட எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லாமல் இப்படி தான் ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு. நாதஸ்வர வித்வான் ஊதிக்கிட்டு இருக்கார், கச்சேரி முடிஞ்சோன்னே ஒரு ஆளுயர மாலையை கொண்டுட்டு ஓடியாடுறாங்க.
ஒட்டியாந்தோன்னா அந்த ஊதின வித்வான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு மாலை விழுங்க 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 விழுங்குங்கிறாரு. மாலையை அவருக்கு போடல. எங்கடா மாலை அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கவனுக்கு போட்டிருக்கேன் ஒத்து ஊதினாளுக்கு. ஏன்டா அவருக்கு போட்டீங்கன்னு கேட்டால், நீங்கள் வாயிலிருந்து அடிக்கடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஊதிக்கிட்டு இருந்தீங்க, அண்ணன் தான் 7:30 மணிக்கு வாயில் வச்சவர், 9:30 வரைக்கும் எடுக்கவே இல்லைன்னு. அவனா வித்வான். இன்னைக்கு இந்த மாதிரி ஒத்து உதுறவங்களுக்கு மாலை போட்டுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத பிரதமர் எது சொன்னாலும் அதுக்கு ஜால்ரா வாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கூட்டம், அதை விட மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இந்த அமைச்சரவையில் இருக்கு. பஞ்சை போட்டு நெருப்பை மறைத்த அமைச்சர், ஏ அப்பா, வைகை அணையினுடைய நீர் ஆவியாகாமல் போகக்கூடாது என்பதற்காக தெர்மோகோலை போட்டு மூடி ஆம்ஸ்ட்ராங், நீல் ஆல்ட்ரின்லாம் சொன்னார், அவங்கெல்லாம் பிச்சை வாங்கியாச்சு. எனக்கு தெர்மோகோல் போட்டு மூணுனதை கூட ஜீரணிச்சிருவேன். அது பறக்காமல் இருக்கிறதுக்கு செலோ டேப் போட்டு ஒட்டினார் பாருங்க, அங்கே தான் எங்கேயோ போயிட்டார். யாருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் அமைச்சர், வனத்துறை அமைச்சர், பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மனு கொடுத்தார். பின்னாடி ஒருத்தர் சட்டை இழுத்து, அவர் இல்லையா இப்போ பிரதமர், யாரோ ஒருத்தர் தானே இருப்பாங்க, இல்லையா இப்போ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, ஒரு அமைச்சர் இதை ஒரு தப்பாகவே ஏற்றுக்கலை. சரி போய் முதலமைச்சர்கிட்ட முறை இல்லாமல்னா என்னையே உங்கள் அமைச்சர் இப்படி பேசினார், என்ன பெரிய தப்பு? ஆ, கம்பராமாயணத்தை எழுதின சைக்கிளாக இருந்தானே, இதில் என்ன பெரிய தப்பு? அந்த ஆள் கூட தேவலாம் போல இருக்கு. கம்பராமாயணங்கிற வார்த்தையிலே கம்பர் வேறு இருக்கு. கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலாருன்னு முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சி, பாரத மத்திய அரசுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி பேருந்து கட்டணத்தை ஏன் உயர்த்தினீர்கள் என்று சொன்னால், டீசல் கட்டணம் உயர்ந்து விட்டது, அதனால் தான் உயர்த்தினோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தனியாரிடமிருந்து அந்த பேருந்துகளை அனைத்தையும் போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றிய தலைவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு 1,500,000 ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக, டிரைவர்களாகவும் கண்டக்டர்களாகவும் என்ஜினியர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த போக்குவரத்து கழகத்தை ஏற்படுத்தியதே நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நாட்டில் ஒரு கம்பெனி இறந்து போனது பிற்பாடாவது இந்த நாடு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைச்சான். யார்? முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள். அதான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இப்படி தான், முனியாண்டி அவன் பேர். மொட்டை பெட்டிஷன் அப்படி போடுவேன், அவனுக்கு பேர் மொட்டை பெட்டிஷன் முனியாண்டி. பெத்த தகப்பனுக்கே பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ நல்லவன் பாருங்கள். அவன் செத்துட்டா நிம்மதியாக இருக்கலாம்டான்னு எல்லாம் நினச்சிருந்துருக்கேன். ஒரு நாள் செத்துட்டான், அப்பா ஊர் நிம்மதியாக இருக்கும்டா அப்படின்னு முனியாண்டியை அடக்கம் பண்ண போகிறாங்க. முதுகுக்கு பின்னாடி லெட்டர் எழுதி வச்சுருக்கான் முனியாண்டி. என்ன எழுதியிருக்கானா, அன்பார்ந்த ஊர் பெரியவர்களுக்கு, என் தவறுகளை நான் உணர்ந்து திரிந்து விட்டேன். எனவே என்னை சுடுகாட்டுக்கு அழைத்து செல்லும் போது வண்டியில் வைத்து அழைத்து செல்லாமல் ஒரு கயிறை கட்டி 6 பேர் தர 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 என்று இழுத்து சென்று என்னை சுடுகாட்டில் புதைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தவறை உணர்ந்த முனியாண்டி, ஆஹா அப்படின்னு கயிறை கட்டி முனியாண்டி சொன்ன மாதிரியே ரோட்டில் கர 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 நிறுத்திட்டு போய் ஒரு டேர்னிங்கில் திரும்புகிறான். உடனே போலீஸ் வண்டி வருது. ஸ்டாப், ஏற வண்டியில் 6 பேரன். ஏங்க ஐயா, முனியாண்டி எழுதி வச்சது தாங்க ஐயா நாங்கள் செய்கிறேன். அவன் 1 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், என்னை சுடுகாட்டுக்கு 6 பேர் கயிறை கட்டி இழுத்துட்டு போவாங்க, அவனுங்களை பிடிச்சி உள்ளே வைங்க. அப்போ தான் அந்த 6 பேரும் முனியாண்டி பாடியை பார்த்து கதறி அழுதுருக்கான். செத்த பிறகு 6 பேரை உள்ளே வச்சுட்டு செத்திருக்கேடா, நீலாம் மனுஷனாடான்னு. இது வேறு யாரும் இல்லை, நான் என்னத்தை சொல்கிறது. இன்னைக்கு ஒரு சட்டமன்றத்திலே ஒருவருடைய புகைப்படத்தை திறந்து வைப்பது தேவையற்றது, அது அரசியலுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும். இன்னைக்கு நான் போயிருந்தப்ப மார்ட்டின் லூத்தர் கிங்கரோட அந்த சமாதியை பார்த்தேன், ஆபிரஹாம் லிங்கனுடைய சமாதியில் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் த சிம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் லையிங் ஹியர், ஜனநாயகத்தினுடைய மையம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறதுன்னு ஆபிரஹாம் லிங்கனுடைய சமாதியில் எழுதியிருக்கான். கார்ல் மார்க்ஸினுடைய சமாதியில் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார்னு எழுதியிருக்கான். அண்ணாவினுடைய சமாதியில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறதுன்னு எழுதி போட்டிருக்கான். ஜெயலலிதாவுடைய சமாதியில் என்ன எழுதி, படத்தில் கீழே என்ன எழுதி போட்டிருக்காங்க, அமைதி வளம் வளர்ச்சி.
அமைதியாக நாட்டினுடைய வளமான பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து ஒரு குரூப்பை வளர்ச்சியடைய செய்தார். அதுதான் உண்மை, அதான் கரெக்டாக எழுதி போட்டிருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணத்திற்கு அனைத்து கட்சிகளும் கண்டனம் கொடுத்த பிறகும் இந்த படமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் தலைவரை பற்றி கொச்சையாக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நாளை நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்து அந்த படம் வைக்கக்கூடாது என்று சொன்ன பிறகு அதை சட்டமன்றத்திலிருந்து எடுப்பது எவ்வளவு கேவலம் என்பதை இந்த ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையாக தெரிவித்து, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ்னுடைய இந்த கூட்டணியானது வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு எங்கள் சாயப்பட்டறையில் இருந்த நரிகளெல்லாம் இன்று காட்டுக்கு ராஜாவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காட்டுக்கு ராஜா என்றும் சிங்கம்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே விரைவில் இந்த தமிழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.